எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் Zenfone6, இது வந்து ASUS கம்பெனிலேருந்து எனக்கு இந்த Zenfone6 மொபைல் அமிச்சாங்க. இந்த Zenfone6 வச்சு நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள், வீடியோ பண்ணுங்கள், நிறைய ஃபோட்டோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி 1 வீக்குக்கு இந்த ஃபோன் எனக்கு அமிச்சாங்க. இந்த ஃபோனை வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க. இதில் இருக்க அத்தனை அப்ளிகேஷன்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஈஸி டு ஷூட் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஈஸி டு எடிட் ஃபோட்டோகிராஃப்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு DSLR கேமரா யூஸ் பண்ணுறேன், ரொம்ப பல்கி, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 kg அந்த கேமரா. அது வந்து எடுத்து அதுலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் பிளாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 hours ஒர்க் ஆகிடுது ஃபார் 1 blog. ஸோ இது ஃபோன் வச்சு நான் இந்த வீடியோ பண்ணப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது, ரொம்பவே பிரமாதமாக வந்தது. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பொங்கல் சீஸ்பால்ஸ். இந்த பொங்கல் சீஸ்பால்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ரொம்பவே இந்த பொங்கலெல்லாம் நம்ம செஞ்சு நிறைய மீந்திருக்கோம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சீஸ்பால் செஞ்சு நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 cup நான் வந்து பொங்கல் எடுத்திருக்கேங்க. இதில் நிறைய மிளகு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் நீக்கிடலாம். நான் வந்து வெண்பொங்கல் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து சீஸ், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை எடுத்திருக்கேன். ஒரு 4 cube யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 3 to 4 tablespoons அளவுக்கு மைதா மாவு. அடுத்து வந்து ஒரு 4 slices பிரெட் வந்து மிக்சியில் சேர்த்து அதை நல்லா பொடி பண்ணி அது ஒரு பக்கமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இட்லி பேட்டர் விட கொஞ்சம் லைட்டாக தின்னா ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. ஆன மட்டுக்கும் அதில் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்காத இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவை தயார் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பொங்கலை வந்து சின்ன சின்ன உருண்டைகளை ஆக்கிடுறாங்க. ஆக்கிட்டு அதில் வந்து அந்த சீஸ் சென்டரில் வச்சு நல்லா எல்லா சைடும் அந்த பொங்கல் கவர் ஆகிற மாதிரி நம்ம கவர் பண்ணி அது திருப்பியும் உருண்டையாக உருட்டிடணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நான் இது வந்து ஒரு நொடியில் நீங்கள் தயார் பண்ணலாம். அடுத்து வந்து நான் இன்னொரு டிப்பு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த கோட்டிங் வந்து மேலே அவுட்டர் கோட்டிங் நம்ம பிரெட் க்ரம்ஸ் கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த கோட்டிங் வந்து நீங்கள் 2 வாட்டி கொடுங்க. நான் 1 வாட்டி தான் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த சீஸ் பால்ஸ் நான் தயார் பண்ணதும் அதை எடுத்து அந்த மைதா மாவு கலவையில் நான் நல்லா முக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் சேர்த்தேங்க. நீங்கள் வந்து இந்த சேம் ப்ரொசீஜர் 2 வாட்டி பண்ணுங்கள். 2 வாட்டி செஞ்சுட்டு நீங்கள் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு நல்லா செட் ஆகி அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா ஓட்டி நல்லா செட் ஆகியிருக்கும். அது வந்து அப்புறமா நீங்கள் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆஃப்டர் 1-10 minutes எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இது வந்து சிங்கிள் கோட்டிங் தாங்க கொடுத்துருக்கேன். நான் அந்த மைதா மாவு அண்ட் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து சிங்கிள் கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனா டபுள் கோட்டிங் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டிங் நான் கொடுத்தாச்சு. எண்ணெய் வந்து மிதமான தீயில் நல்லா காய வச்சுட்டாங்க. ஆனால் மட்டுக்கும் இந்த சீஸ் பால்ஸை ஒரு 10 minutes நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் வச்சுட்டேன். அதில் இந்த சீஸ் பால்ஸை ஒரு இடத்துக்கு ஒன்று ஒன்றா ஸ்லோவாக சேர்த்துட்டேன். இந்த சீஸ் பால்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணணும். நம்ம வந்து வடைலாம் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஹார்டாக நம்ம செஞ்சோம்னா அது வந்து அந்த சீஸ் பால்ஸ் விரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லோவாக திருப்பி திருப்பி இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. இந்த ரெசிபி என் டீட்டெயில் பிளாகில் இருக்குது. அட் த சேம் டைம் Zenfone6 பற்றி நான் வந்து ரிவ்யூ என் பிளாகில் போஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த Zenfone6 நான் எப்படி நான் யூஸ் பண்ணேன், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணேன் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் தமிழில் வேணும்னா கண்டிப்பாக சொல்லி எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இப்போ இந்த சீஸ் பால்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அந்த ஆயில் எல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு இப்போ அந்த சீஸ் பால்ஸை மேலே சட்னி வச்சு நான் சர்வ் பண்ணியாச்சு. இதுதாங்க ரெசிபி. டீட்டெயில் ரெசிபி என் பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து நான் அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களுக்கு திருப்பி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thanks for watching. Bye-bye.